हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मृदुस व्लॉग। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புட்டு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் இங்கே அரிசி ஊற வைக்க போகிறேன். பச்சை அரிசி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போது தண்ணியெல்லாம் வடித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது ஒரு கிளாத்தில் கொஞ்ச நேரம் விரித்து வச்சுருக்கேன், அந்த ஈரப்பதெல்லாம் போகிறதுக்காக. இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் போன உடனே ரொம்ப காயணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா போதும். இப்போது நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போது சலிச்சு வச்சுக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம புட்டு பவுடர் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் அடுத்த நாள் தான் இதை செஞ்சுருக்கேன். முன்னாடி நாள் வறுத்து வச்சுட்டேன், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அடுத்த நாள் நான் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, சுடு தண்ணியெலாம் இல்லை, நம்ம நார்மல் வாட்டர் தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நான் புட்டு செய்கிற பதத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பவுடர் ரெடி ஆயிடுச்சு நல்லா. இப்போது நான் புட்டு மேக்கிங்கில் இதை போட்டுக்கிறேன். இப்போ அடியில் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ மேலே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அமுத்தக்கூடாது நல்லா, அப்படியே கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டு இப்போ அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா புட்டு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நம்மளோட குழா புட்டு இப்போது ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக எப்பயும் போல் கடலை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. பழம் இல்லைன்னா அப்பளம், சில பேர் இதில் பச்சைப்பயிறு குழம்பு கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி கடலை குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.